ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாஸ் மீடியா. எல்லாத்துக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தம்ப்நெயிலேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஸோ CWDS-ல அவங்க வீடியோஸ் எல்லாமே டெலிட் ஆகிருக்கு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸே அதுக்காக தான். சரளாதேவி மேம், நீங்கள் வந்து வீடியோஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருந்தீங்க, அதையும் மீறி உங்களோட வீடியோஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா, சில உங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்களே, அதாவது லாஸ்ட் 3 டேஸாக மொபைல் நம்பர் சுவிட்ச் ஆஃபாக இருந்தது, அதனால் நிறைய பேர் வந்து குழப்பமாக எங்களுக்கு யூடியூபர்ஸ்க்கு கால் பண்ண ஆரம்பித்தாங்க. பட் நாங்கள் உங்கள் வீடியோஸை போட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு முறையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தோட கால்ஸும் அட்டன் பண்ணி ரெஸ்பான்ஸ் பண்ணோம். பட் நிறைய பேர் குழப்பத்தோடு இருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த 3 நாளாக பல குழப்பத்தோடு இருந்தாங்க. நேற்று நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் தான் அவங்களோட குழப்பம்லாம் தெரிஞ்சுது, எனக்கும் ஒரு நிம்மதியாச்சு. அப்பா அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இனி 8ஆம் தேதி வரைக்கும் எல்லாரும் நிம்மதியாக தீபாவளி கொண்டாடுவாங்க, 8ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்மூத்தாக போயிட்டுருக்குங்கிற ஒரு மனநிலை இருந்தது. ஆனால் அந்த மனநிலை வந்து பார்த்திங்கன்னா காலையில் வரைக்கும் கூட நீடிக்கலை. நீங்கள் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம், நானும் வீடியோஸ் போட்டதுக்கப்புறம் தான் எனக்கு கால்ஸ் வர ஆரம்பித்ததே வந்து கம்மியாச்சு. அகெயின் நான் காலையில் 7 மணிக்கு எந்திரிக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் சரி நிறையா வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ், என்னன்னு பார்த்தா உங்களோட வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே குழப்பமாக இருந்தது. நேற்று வீடியோ போட்டால் அவ்வளோ தெளிவாக இந்த ரீசன் அப்படின்னு சொல்லியுமே மறுபடியும் வந்து வீடியோஸ் வந்து டெலீட் ஆகிருக்குன்னா என்ன ரீசன்னே புரிஞ்சுக்க முடியல. ஸோ என்ன ரீசனும் தெரியல. நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒருவேளை வந்து புது நியூ மெம்பர் இந்த வீடியோஸ் பார்த்துட்டு நியூ மெம்பர் ஜாயின் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஒருவேளை வீடியோஸை டெலீட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை வந்து பார்த்திங்கன்னா புதுசாக சேர்றவங்க வந்து பார்த்திங்கன்னா அகெயின் அண்ட் அகெயின் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக டெலிட் பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியல. அதை நீங்களே வந்து ஒரு தெளிவு கொடுத்தா தான் வந்து இதாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே குழப்பத்தோடு இருந்தாங்க, எல்லா நம்பரும் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, மளிகை கிட் கிடைக்கல, கோல்டு இது கிடைக்கல, அந்த மாதிரி நிறைய குழப்பத்தோடு இருந்தவங்களுக்கு நேற்று நீங்கள் வீடியோ போட்டதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைச்சிது. அந்த தெளிவு வந்து காலையில் வரைக்கும் கூட நீடிக்கலை. நாளைக்கு விடிஞ்சால் தீபாவளி, யாரும் வந்து ஒரு சந்தோஷமான மனநிலையில் இல்லை, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஏன்னா என்ன ரீசன்னால் நீங்கள் டெலீட் பண்ணீங்க, எதுக்காக டெலீட் பண்ணீங்க அப்படிங்கிறது தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு கால்ஸ் மறுபடியும் வந்து ரிப்பீட்டடாக வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க வீடியோஸ் டெலீட் பண்ணியிருக்காங்க, கமெண்ட் பாக்ஸ் ஆஃப் பண்ணியிருக்காங்க, என்ன ரீசன்னால் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்கள் வந்து நேற்று டல்லாக வீடியோவில் பேசுனீங்கன்னு கூட எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய கமெண்ட் பாக்ஸில் நான் டெலீட் பண்ணாமல் தான் இருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்க, சரளா மேடம் ரொம்ப டல்லாக இருக்காங்க, அவங்க ஏன் அவங்க ஃபீல் பண்ணால் எங்களுக்கு ஃபீலிங்காக இருக்குங்கிற மாதிரியெல்லாம் பீப்புள்ஸ் உங்களை நினச்சி வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு உங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உயரத்தில் உங்கள் மனசில் உங்களை உயரத்தில் வச்சுருக்காங்க. எந்த ரீசனுக்காக அப்படின்னா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கொடுக்குறீங்க, ஒரு தொழிலை கொடுத்து ஒரு லைஃப்பை வந்து எல்லா கதவும் சாத்தியிருந்தப்போ உங்களோட வீடியோஸ் பார்த்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வழி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நம்பி இது பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிலே ஆகிறது யாருக்கும் எந்த வருத்தமும் இல்லை, டிலே ஆனாலும் வெயிட் பண்ணி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இல்லை இருக்காங்க. ஆனால் வீடியோஸ் டெலீட் ஆகிட்டங்காட்டி அகெயின் குழப்பத்தில் இருக்காங்க. இன்றைக்கி காலையில் 7 மணிலேருந்து மறுபடியும் எனக்கு கால்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. நானும் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தீபாவளி கொண்டாடுற சந்தோஷமான மனநிலையிலே இல்லை, ஏன் வந்து டெலீட் ஆச்சு அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்குது. நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட மெம்பர்ஷிப் தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், வேறு எது இதுலேயுமே லோனுக்கெல்லாம் நான் அப்ளை பண்ண கிடையாது, அது உங்களுக்கும் தெரியும். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணும்போது யாரையும் வந்து நாங்கள் சப்ஸ்கிரைபரை அவாய்ட் பண்ண முடியறதில்லை, அவாய்ட் பண்ணவும் கூடாது. ஏன்னா அவங்க எங்களுக்கு ஏதாவது ஒரு டீட்டெயில் தெரியுமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எங்களை தேடி வராங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம், தெரியாததை வந்து பார்த்திங்கன்னா தெரியாதுன்னு தான் சொல்ல முடியும். பட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போதும் சரி வீடியோஸ் டெலிட் பண்ணும்போதும் சரி ஒரு வீடியோ போட்டு இந்த ரீசனுக்காக நான் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன், இத்தனை நாள் வரைக்கும் சுவிட்ச் ஆஃபாக இருக்கும், அடுத்த நாள்லேருந்து ஃபோன் ஆன் ஆயிரும்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு குழப்பமோ பயமோ யார் மனசுலேயும் வந்திருக்காது. அதே சமயம் வீடியோ டெலிட் பண்ண போகும்போதும் நேற்று வீடியோலேயே நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டெலிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கலாம். இல்லை தவறுதலாக உங்களுக்கே தெரியாமல் டெலிட் ஆயிடுச்சா அப்படிங்கிறதும் வந்து எனக்கு தெரியல, என்ன ரீசன்னால டெலிட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியல. அது நீங்களே வந்து ஒரு தெளிவு கொடுத்தீங்கன்னா தான் இது பண்ண முடியும். நீங்களாக வந்து சொல்லாத வரைக்கும் உங்களை வந்து ரீச் பண்ண முடியல. இந்த ஒரு வீடியோஸ் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இதை பார்க்கணும், பார்த்துட்டு ஏதாவது ஒரு வந்து ரிப்ளை பண்ணணும். ஏன்னா நாளைக்கு தீபாவளி எல்லாரும் ஒரு சந்தோஷமான மனநிலையில் கொண்டாடணும் அப்படின்னா இதோட ஒரு பயத்தோடையே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க மளிகை கிட் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு சரி அது வந்துருங்கிறக்காக வெளியில் கூட எதையும் வாங்காமல் இருந்தோம். ஸோ
இப்போ வரலங்கும்போது இப்போ போய் நாங்கள் புதுசாக வாங்க வேண்டியது இருக்குது, அது கூட நாங்கள் வாங்கிக்கிறோம். ஆனால் வீடியோஸ் வந்து டெலிட் ஆனங்காட்டி ஒரு உள்ளுக்குள்ளே வந்து ஒரு குழப்பம் பயம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்களோட பயமும் குழப்பமும் நியாயம்தான். பிகாஸ் எனக்கே வந்து பார்த்திங்கன்னா குழப்பம் பயம் வந்து வீடியோஸ் டெலிட் ஆனங்காட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நீங்கள் தெளிவுபடுத்திட்டீங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருந்தது வந்து உங்களுக்கு வந்து நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்ததால் இருக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு வீடியோ கூட கேட்டு போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த இஷ்யூஸ் எதுவும் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து வீடியோஸ் போடக்கூடாதுன்னு சொன்னதுக்கப்புறம் வீடியோஸும் போடலை. உங்கள் சேனலையே நான் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைபருக்கு உங்கள் சேனல் லிங்க்கு கொடுத்து நான் ஃபாலோ பண்ண வச்சுட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று எங்களுக்கு தெரியும், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் எங்களுக்கு தெரியும், உங்களோட நம்பர் எங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் கால் பண்ணுறாங்க. ஏன் அவங்க டெலிட் பண்ணது உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி வந்து சப்ஸ்கிரைபர் சொன்னதுனால தான் எங்களுக்கே தெரியுமே ஒழிய நான் வந்து கவனிக்கல வீடியோஸ் டெலிட் ஆனது. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இன்னும் என் கமெண்ட் பாக்ஸில் பாருங்கள், கமெண்ட் வந்துட்டே தான் இருக்குது, கால்ஸும் வந்துட்டே தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு தெளிவு கிடைக்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 நிமிஷமாவது நீங்கள் வீடியோவில் வந்து என்னங்கிறத தெளிவாக சொல்லிட்டு போயிருங்க. யாரும் உங்களை ரீச் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டும்தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணுறேன். அந்த ஒரு குழப்பமான நிலையில் தான் இருக்கும் அங்கே எல்லாருமே, என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். ஸோ நான் மெம்பர்ஷிப்பில் சேர்ந்துருக்கேங்கிற முறையில் தான் இந்த வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன். நீங்களா வந்து என்னங்கறத சொல்லிருங்க. எந்த லோனுக்கா இருந்தாலும் மளிகை கிட்டா இருந்தாலும் வெயிட் பண்றதுக்கு எல்லாருமே தயாரா இருக்காங்க. டிலே ஆனாலும் வெயிட் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. பட் அது வந்து நேத்தே வந்து நீங்க வீடியோஸ் வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேர் மேடம் நீங்க வீடியோஸ் போட்டதுக்கு அப்புறம் அவங்களும் போட்டாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. எனக்கும் ஒரு ஆறுதலா இருந்தது, எப்படியோ எல்லாத்துக்கும் ஒரு நிம்மதி கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். அகைன் வந்து வீடியோ வந்து டெலிட் ஆன உடனே மறுபடியும் வந்து குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவுபடுத்தினாதான் கண்டிப்பாக தெளிவாகும். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா தெளிவுபடுத்திடுங்க. ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே நான் ஆஃப் பண்ண முடியாது. பிகாஸ் எனக்கு ஆன்லைனில் இதில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதனால் நான் எப்பயுமே நான் ஆஃப் பண்ண முடியாது. எல்லா கால்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்லலாம், நீங்களே வந்து கால்ஸ் அட்டன் பண்ணி பேசுகிறீங்க, நீங்கள் எங்களோட இதை ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்கலாம். பட் நாங்கள் கால் பண்ணும்போது யாரோ ஒருத்தங்க ரீசெல்லராக இருக்கும், ஏதோ ஒரு காரணத்துக்காக அட்டன் பண்ணுறோம். உங்களை சொல்லும்போது நாங்கள் எல்லாத்தையும் மதித்து பேச தான் செய்ய முடியும். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் உங்களை குறை சொல்ல வரல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து பதிவு பண்ணிடுங்க. உங்களுக்கு தெரியாமல் ஆச்சா இல்லை புது மெம்பர்ஸ் இதுவரைக்கும் இருக்கிற மெம்பர்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம், புது மெம்பர்ஸ் சேர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நீங்கள் கூட டெலீட் பண்ணிக்கலாம். இது வந்து என்னோட கருத்து தான், உங்களோட கருத்தாக மேபி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் சொல்கிறேனே ஒழிய இதுதான் இருக்கும் அப்படின்னு நான் உறுதியாக சொல்ல வரல. ஸோ அதை நீங்களே கொஞ்சம் தெளிவுபடுத்திட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வர தீபாவளியை எல்லாருமே சந்தோஷமாக கொண்டாடுவாங்க, இல்லாட்டி இந்த குழப்பத்தோடையே இந்த தீபாவளி முடிஞ்சிடும். ஸோ அதுக்காகவாவது ஒரு 2 நிமிஷம் வீடியோ வந்து பேசணும். ஸோ இதுதான் என்னோட ரெக்வஸ்ட்டு, இது எல்லாத்தோட ரெக்வஸ்ட்டும், CWDS-ல இருக்கிற எல்லா மெம்பரோட ரெக்வஸ்ட்டாகவும் நான் பதிவு பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்காக மட்டும்தான், தயவு செஞ்சு அதுக்கான இதை வந்து தெளிவுபடுத்துங்க. நன்றி.